எதன் ஒரு கொள மிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கண்ண பதிவர அருளினல் மிகு கொடை வடிவினர் பயில் வடி வளமு வெற்றிவேல் முருகனு கரஹரோ கரா புதிய நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுள் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்னம் மகேசையர் அதாவது நிறைய விஷயங்களில் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் பாசிட்டிவாக அமையணும் பாசிட்டிவாக அமையணும்னு எதிர்பார்த்துருக்கோம் அப்படி பாசிட்டிவாக அமையிறதுக்கு நல்ல விஷயம் பேசுறதுக்கு யார் சார் இருக்கா நல்லது சொல்லி தரத்துக்கு யார் சார் இருக்கா எனக்கு முந்தையெல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னால் என்னோட அம்மாட்ட கேட்பேன் அப்பாட்ட கேட்பேன் தாத்தாட்ட கேட்பேன் பாட்டிகிட்ட கேட்பேன் என்னுடைய சொந்த பந்திட்டு கேட்பேன்னு நிறையா பேர் சொல்லிகிட்ருந்தது மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நான் என்னென்னு தெரில இன்டர்நெட்டில் தென்ன மனசு ரொம்ப ச கஷ்டமாக இருக்கும்போது நான் வந்து கொஞ்சம் நேரம் வாக்கிங் போனோம் இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய வழக்கங்கள் இருக்குது ஒரு விஷயம் கிடையாதுங்க ரொம்ப சிரமமாக இருக்கும்போது பார்த்துட்டேன்னா நம்ம இறைவனுடைய நாமத்தை சொன்னாலே போதுமா நாம சங்கீதத்துக்கு அவ்வளோ சக்தி உண்டு அப்படின்னு காஞ்சி மகாபெரிவா சொன்னது உண்டு சரி இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸில் இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்ட நிறையா பேருக்கு நான் சொல்லக்கூடியது ராம 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 யாராவது ஏதாவது ஒரு விஷயம் உங்களை பற்றி குறை சொன்னால் ராம ராம ராமன் மனசுக்குள்ள ஜபிச்சுக்கோங்க ஏதேனும் உங்களுக்கு காரியங்கள் தடைகள் ஆச்சு அப்படின்னா ராம 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 இவா பொய் சொல்கிறா இவா உண்மையாக இல்லை அப்படின்னு தெரியுதுதான் மனசுக்குள்ள ராம 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 ராம் ஏன்னா ராமநாமத்துக்கு என்ன சக்தி இருக்குது பார்த்துட்டேன்னா அந்த க்ஷணத்தில் அந்த கெட்ட விஷயங்கள்லேருந்து உங்களை தடுத்து தந்துருமா அந்த கெட்ட விஷயங்கள்லேருந்து உங்களை காற்று தந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏன்னா ராமநாமத்தை சொன்னால் புண்ணியம் அப்போ கெட்டதுக்கு அங்கே வேலையே கிடையாது இதுதான் இன்றைக்கி உண்டான ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி இன்றைக்கி நேற்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து தமிழ் வருடப்பிறப்பு அடுத்த வருஷம் பாருங்கள் நாள் எப்படி போயிட்டுருக்கு வேக வேகமாக ஓடின்னு இருக்கு இல்லையா இன்றைய உண்டான கேள்வி அதுதான் ஆன்மீக கேள்வி என்னென்னு பார்த்திங்கன்னா சூரிய நமஸ்காரம் இருக்குது பார்த்தீங்களா நம்ம வந்து யோகாவில் சூரிய நமஸ்காரம் பண்ணுறோம் இந்த சூரிய நமஸ்காரம் எத்தனை ஸ்ட்ரெச்சஸ் இருக்குது எத்தனை போசஸ் வந்து அதில் இருக்குது எத்தனை கவுண்டிங் ஆஃப் போசஸ் வந்து அதில் இருக்குது கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க வெறும் ஜோதிடத்தம் பற்றிய மட்டும் விஷயம் இல்லாமல் யோகா சாஸ்திரம் நான் வந்து யோகா ஃபார் ஸ்பெஷல் நீட்ஸில் பேசிக் இன்டர்மீடியேட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்ட் கிளாஸு முடிச்சுருக்கேன் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா யோகாவில் பேசிக் இன்டர்மீடியட் அட்வான்ஸ்டு ட்ரிபிள் கிளாஸ் நான் வந்து முடிச்சிருக்கேன் ஆக ஒவ்வொரு நாள்லேயும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களில் யோகா பற்றியும் பிராணாயாமத்தை பற்றியும் கூட நம்ம எடுத்து பார்க்க போகிறோம் ஏன்னா பக்தி சாஸ்திரம்ங்கிறது எல்லாம் கலந்த ஒரு அற்புதமான விஷயங்கள் இல்லையா சரி எத்தனை போர்ஸஸ் இருக்குது எத்தனை ஸ்ட்ரெச்சஸ் அதில் இருக்குங்கிறத கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க நாளைக்கு அதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகள்ல பார்க்க போறோம் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று விளவ வருஷம் சித்திரை மாதம் இரண்டாம் திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை மாலை ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு ரோஹிணி இன்றைய திதி திருத்தியை மதியம் இரண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு சதுர்த்தி சந்திராஷ்ட அட்டம நட்சத்திரம் சித்திரை சுவாதி துளாராசி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்னைக்கு கார்த்திகை விரதம் இந்த கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகள் பார்த்தீங்கன்னா ஏராளமான விஷயங்கள் சொல்லலாம் முருகப்பெருமான வேண்ட வேண்ட எந்த காரியமே வெற்றியா முருகன் வந்து செவ்வாய்க்க அதிபதினு சொல்லுவாங்க செவ்வாய் தான் மற்ற கிரகங்களுடைய வேகமாக வேகமாக ஒரு காரியத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய கிரகம் ரெண்டாவது பார்த்துட்டேன் அப்படின்னா செவ்வாய் தான் தேக காரகன் அதாவது இந்த உடம்புக்கும் இந்த ஆரோக்கியத்துக்கும் காரகன் வந்து செவ்வாய் தான் ஆக இந்த செவ்வாய் நமக்கு இருந்தோம் அப்படின்னு சொன்னாலே ஆரோக்கியம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரத்தம் சீராக உடம்புல இயங்கும் நம்மளுடைய சிந்தனைகள் சீராக இருந்துட்டுருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி நிறையா பேர் ஆரோக்கியத்துக்காக தானே வேண்டுறோம் செவ்வாய் பகவான மனதார வேண்டிக்கோங்க நிறையா விஷயங்கள் பார்த்துட்டுலாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் ஏன் செவ்வாதோஷம் இருக்கிறவங்களுக்கு கூட பாதகங்கள்லாம் போய் சாதகமான விஷயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபுல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பனிரெண்டு ராசிக்குண்டான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி என்பவர்களே இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா வரவுகள் கூடி வரதுக்கு நல்ல நாள் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடியதாக இருக்கும் இடமாற்றம் வீடு மாற்றம் போன்ற மாற்றங்களை பற்றி இன்றைக்கி நிறையா பேசுவேன் பின் ஆட்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து வேறு ஊருக்கு மைக்ரேட் ஆகணும் இங்கேருந்து வேறு இடத்துக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் இருந்துருக்கும் குழந்தைகளுடைய படிப்பு அதே மாதிரி வேலை திருமணம் போன்ற விஷயத்தெல்லாம் இன்றைக்கி பேசக்கூடியதாக இருந்துகிட்டு ரொம்ப உடல் உபாதைகள் இருந்திருவாளுக்கும் உடல் உபாதைகள் இருந்து வெளிவரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்டு இருக்குது அடிக்கடி கோவப்படுறதா அறவே தவிர்த்துக்கிறது நல்லது ஒரு விஷயத்தை நம்மளே வந்து இமேஜினேஷன் பண்ணிப்போம் இவா இப்படி சொல்றா அப்படி சொல்கிறான் நம்மளே ஒரு கருத்துக்களை எடுத்து பண்ணுவோம் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க யதார்த்தமாக விடுங்க இறைவனுடைய அனுகிரகத்தில் சில மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிகழும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் கருணீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ வழிபாடுங்க மேஷராசி அன்பர்களே ரிஷபராசினியர்களை நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய சிந்தனை இருக்கும்போது நல்ல மாற்றங்கள் இருக்குது கிருத்தி நட்சத்திரத்தில் இருக்கும் இன்றைக்கி நிறைய விஷயம் புரியாது என்னடா நடக்குது என்னடா இப்படி இருந்துன்னு இருக்குது அப்படிங்கிற சில யோசனைகள்லாம் மனசில் இருந்துருக்கும் இருக்கும் மத்தியானம் ரெண்டு மணிக்கு மேலே அளவுக்கு காலையில் கோயிலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் கோயில் காரியங்களுக்காகவும் தொழில் ரீதியாக விஷயங்களும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்ல பலன்களை இருக்கும் மற்ற வாட்டை யதார்த்தமாக பேசும் சில பல கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்தாவும் இருக்கான் பிடிக்காத விஷயங்களும் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துன்னு திருமண காரியம் எதிர்பார்த்த வாழ்க்கைக்கு நல்ல செய்திகள் உண்டு எதிர்பார்த்த விஷயங்கள் கச்சிதமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சில நேரம் உங்களுக்கு தோணாத ஒரு விஷயம் நடந்தது இதில் எனக்கு ஐடியாவே கிடையாது அப்படின்னா முதல்ல அதை ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் இறங்குறது நல்ல பலன்களை கொடுக்கும் எதுவாக இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு சில மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மனதில் ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்ற தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டானதையும் சிவ வழிபாடு உமாமகேஸ்வர வழிபாடு விசேஷமான வழிபாடுங்கிற ரிஷபராசி அன்பர்கள் நேர்களே ஒவ்வொரு காரியங்கள் பார்த்திங்கன்னா சில நேரம் தாமதமாக நடக்கும் சில நேரம் வேகமாக நடக்கும் ரெண்டுமே பேலன்ஸ்டாக இன்றைக்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப அமைதியாக வந்து பல விஷயத்தை யோசிச்சு பார்ப்பேன் எது நல்லது எது கெட்டது நம்மக்கிட்ட என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் காசெல்லாம் நிறைய இருக்கும்போது பார்த்துட்டேன்னா ரொம்ப கவலைகள் இருந்தது இப்போ என்கிட்ட காசும் கிடையாது ஆனால் நிம்மதியாக இருந்துகிட்டு அப்படின்னு ரெண்டு விதமான எண்ணம் சில நேரம் காசு இல்லாத போது ரொம்ப நல்லா இருந்தேன் இப்போல்லாம் காசெல்லாம் இருக்குது ஆனால் நிம்மதி இல்லை இப்படி இரண்டு விதமான சிந்தனைகள் இருக்கக்கூடியதாக இருக்கும் ப்ரெஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க ப்ரிண்டிங் சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்க ஸ்டேஷனரி இருக்கிறவங்க ஸ்கூல் வச்சுட்டுருக்கவங்க அகாடமி வச்சுட்டுருக்கிறவங்க அதேமாதிரி ஒரு விளையாட்டு விளையாட்டில் கோச்சாக இருந்துகிட்டு யோகா ஆசிரியராக இருந்துகிட்டு உங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும் நிறைய சில முக்கியமான விஷயத்துக்காக உங்ககிட்ட பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்துக்கும் ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இருக்க மேனேஜ்மெண்ட்டில் முக்கியமாக பேசுகிறது இல்லை உங்களுக்குள்ளேயே பார்த்துட்டெல்லாம் புதுசாக எதாக ஆரம்பிக்கலாங்கிற எண்ணங்கள்லாம் தோணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தங்கம் நகை சம்மந்தமான வியாபாரம் இருக்கோம் கடை வச்சுருக்கிறவங்க மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறவங்களுக்குலாம் அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் சில நேரங்கள் யாரையும் நம்பி எந்த பொருளையும் கொடுக்கும்போது ஒன்றுக்கு நூறு முறை கவனமாக இருக்கணும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடும் சமயபுர வாரியம்மன் வழிபாடும் விசேஷமான வழிபாடு இன்றைய தினம் மிதுனராசி என்பர்களே கடகராசி என்பர்களே நிறைய விஷயங்களில் மத்தவாளுக்கு நம்ம உபதேசம் பண்ணும்போது டக்கு 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 நம்ம சொல்லிடுறோம் ஆனால் நமக்குன்னு வரும்போது பார்த்திங்கன்னா நூறு முறை அதில் குழப்பங்கள் ஏற்படுத்துறது அந்த மாதிரி இன்றைக்கி எதார்த்தமாக இருக்கிறோம் இருந்தாலும் நம்ம நினைக்கிற விஷயம் இறைவனுடைய அனுகிரகம் பார்த்தீங்கன்னா நம்ம போகிறதுக்கு முன்னாடி சூழாயுதமும் வேலும் போன மாதிரி எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துருவார் இறைவனுடைய அனுகிரகத்தில் சில விஷயங்களில் பார்த்துட்டே இது பண்ணலாமா வேண்டாமாங்கிற தோணி எடுத்தனாலே ப்ளஸ் அண்ட் மைனஸ் அதில் வந்துடும் இதில் ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கா மைனஸ் ரொம்ப நெகட்டிவா ஆனால் எண்ணங்கள் இருந்துன்னா அந்த காரியத்தை அழகாக கட் பண்ணிடுவோம் இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம் அதேமாதிரி வழுக்கிற இடத்துக்கு போக வேண்டாம் எனக்கு நீச்சல் தெரியாது நான் போய் குளத்துக்கு போகிறேன் அந்த மாதிரி விஷயங்களில் தயவு செய்து பண்ண வேண்டாம் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் நண்பர்கள் மூலமாக நிறையா காரியங்களை சாதித்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இது தேவை அப்படின்னா செய்யுங்க தேவையில்லைன்னா விட்டுறான் அதே மாதிரி யாருக்கும் சப்போர்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு கடகராசி அன்பர்களே சிம்மராசினியர்களே நிறையா காரியங்களில் ஜெயம் உண்டு காரியங்கள் வெற்றியாக நடக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் யாருக்காவது ஒன்று எடுத்து சொல்கிறீங்கன்னா அவங்க வளர்ப்பு அவங்களுடைய வளர்ச்சி பார்த்துட்டிங்கன்னா அடுத்த நிலைக்கு போகும் நான் பாரு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா வா போயிட்டா ஆனால் எனக்கு எதுவுமே மதிக்கலை பாரு எதுவுமே சொல்லலை பாரு எதையுமே எதிர்பார்த்து சொல்லாதீங்க எதார்த்தமாக சொல்லுங்க நடந்துதுன்னா சந்தோஷம்னு நினச்சிட்டு போங்க அதே சமயத்தில் இன்றைக்கி வீட்டில் நிறைய விசேஷங்களை பற்றி பேசுகிறதுக்கு உண்டான புதிய தொழில் பற்றி பேசுகிறது வீட்டுக்குண்டான லோன் பற்றி பேசுகிறது பண வரவை பற்றி பேசுகிறது கடனை பற்றி பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்களில் இன்றைக்கி நிறையா பேசுவீங்க அதுக்குண்டான முயற்சி எடுப்பீங்க நிறைய தடைகளான விஷயங்கள்லாம் வெற்றி ஆகணும் அதுக்குண்டான முயற்சிகள் எடுப்பீங்க சில நேரங்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அதாவது ஒரு தாமரை இலையில் தண்ணி இருந்ததுனே எப்படின்னா படாமல் இருந்துட்டு இருக்கோம் பட்டும்படாமல் சில காரியத்தை நடந்துப்பேன் அதை பார்த்தோன்னே மற்றவாளுக்கு புரிஞ்சிடும் ஓ இவாளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படி கிடையாது போய் என்னத்து தான் ஆக போகிறது அப்படிங்கிற சிந்தனைகள் இருக்கும் கார்பெண்ட்ரிங் சொன்னால் மரம் சம்பந்தமாக ஹோல்சேல் டீலராக எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்பந்தமாக இருந்துகின்ற வாழ்க்கைக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதார்கள் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிற மென்மை வழிபாட்டுக்குண்டானதையும் குபேரர் வழிபாடு நவகிர வழிபாடு விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம் சிம்மராசி என்பர்களே கன்னிராசினேர்களை ஆரோக்கியமான நாள் எது நடக்கலை நடக்கலை நினச்ச வருத்தப்பட்டு இருந்தாலும் அந்த காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் மனசில் ஒரு நிம்மதி கூடி வரும் நல்லா அழகாக பேசுவீல் அந்த பேச்சுக்குண்டான திறமைகளை நீங்களே வளர்த்துப்பேன் நிறையா லாங்குவேஜ்கள் கற்றுக்கணும் நிறைய விஷயத்தை அனுபவப்பட்டதுனால தான் புரிய வருது அப்படின்னு சொல்வீன் மனசில் இருக்கிற கழக்கங்கள்லாம் போகும் கவலையப்படாதீங்க யார் என்ன புரிஞ்சுக்கலை யாரும் புரிஞ்சுக்க வேண்டாம் இறைவன் புரிஞ்சுப்பேன் உங்களுக்குன்னு ஒரு காலம் வரும் ஒரு நேரம் வரும் அந்த நேரத்தில் நீங்கள் எந்த சாதனை பண்ணாலும் அதனால் பாராட்டப்படக்கூடியவளாக மாறுவீர்கள் இந்த தினத்தில் உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் எவ்வொரு விஷயத்துலையும் நம்ம போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுறதோட பேசாமல் நம்ம நம்ம வழியில் போவோம் பாட்டுக்கு அவள் வழியில் போவோம் யார்ட்டையும் நம்ம வந்து எடுத்துக்கவே வேண்டாங்கிற ஒரு சிந்தனையோடு செயல்படுவேன் புதுசாக அதை படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்துட்டு இருக்கும் அதாவது படிக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் காலேஜில் சேரணும் நிறைய கோர்ஸ் படிக்கணும் அப்படி கிடையாது ஏதோ ஒன்று கலைகள் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைகள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும் என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு காமாட்சியம்பால் வழிபாடு ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷமான வழிபாடு கன்னிராசி அன்பர்களே துலாராசினியர்களே ஒவ்வொரு காரியங்களிலும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும் இருப்பினும் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் சுவாதி சித்திர நட்சத்திரத்திற்குலாம் சற்று கவனம் என்பது தேவை சில நேரம் நம்ம வேகமாக போகிறோம் சில நேரம் நம்ம வேகமாக சில காரியங்கள் பண்ணுறோம் பண்ணும்போது இது செய்யலாமா வேண்டாமா செய்யலாமா வேண்டாமான்னு யோசிச்சு யோசிச்சு பண்ணிக்கோங்க இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம் வழுக்கிற இடத்துக்கு போக வேண்டாம் வீட்டில் வரக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும் இது ஆபத்தான விஷயங்களை இது சாகசம் பண்ணலாமா கூடாது அதே சமயத்தில் நம்மளுக்கு சில பொருட்கள் பட்ட இடத்துலேயே படும் அப்படின்னு சொல்லுவாள் இதை எடுக்கலாமா எடுக்கப்படாத நம்மளோட வெயிட்டுக்கு இது தாங்குமா தாங்க இந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் நமக்கு சக்திக்கு உட்பட்ட என்ன விஷயமோ அதை பண்ணிக்கோங்க அதில் தப்பே கிடையாது ஒருத்தரை பற்றி பேசும்போது அவள் இல்லாத நேரத்தில் அவளை பற்றி பேசுகிறது தவிர்த்துக்கிறதும் நல்லது இன்றைய தினத்தில் யாருக்கேனா ஜாமீன் கையெழுத்து போடுறது இல்லைனா உங்களுக்கு முக்கியமான விஷயத்தில் இருந்துதுன்னா ஒரு நாள் கழிச்சு பண்ணிக்கிறா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் துளாராசி என்பவர்களுக்கு தெய்வ பக்திக்கு உண்டான அற்புதமான நாள் இந்த தினத்தில் தெய்வ வழிபாடு உங்களுக்கு விசேஷமான பலன்களை கொடுக்கும் அற்புதமான என் மூன்று நில மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு விசேஷமான வழிபாடு இன்றைய தினம் துளாராசி அன்பர்களே விஷயராசி நேர்களை ஒரு காரியங்கள் வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா நமக்கு மனதில் உறுதி வேண்டும்ன்னு சொல்லுவாங்க அந்த மனதில் உறுதி எடுத்துகிட்டு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேல் அனுகூலியமாக இருந்துட்டு இருக்கும் புதிய வீடு வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு குழந்தைகளுக்கு வேண்டி எல்லா விஷயத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நம்ம குடும்பத்தில் பிரச்சனை இருந்தாலும் விட்டு கொடுப்போம் தப்பே கிடையாது குழந்தைக்காக குழந்தைக்கான ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பண்ணிட்டு இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும் பேங்க் சம்பந்தமான வேலையை எடுத்து பண்ணுவேன் சேமிப்புக்கு உண்டான முயற்சிகள் எடுத்து பண்ணுவீங்க தந்தையார் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துட்டையும் ரொம்ப சமத்தாக பேசி வாளுக்கு என்ன தேவையோ அத்தனை விஷயத்தையும் குழந்தைகளை பார்த்தா குழந்தைகள் மாதிரியே மாறிவிடுவேல் அப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பண்ணுவீங்க பொலிட்டிக்ஸில் இருந்துகிட்டு இருக்கிற வாழ்களுக்கு கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் சிறு பிரயாணம் தூரப் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் ஏழு நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு விசேஷ வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே தனுர் ராசினியர்களே நிறையா ஒரு விஷயத்தில் நமக்கு இறைவன் கொடுத்த மகிமை என்ன அப்படின்னா ஒன்று பார்த்தது ஒன்று கற்றுக்கிறது தான் ஒன்று கேட்டவொன்னே கற்றுக்கிறது தான் ரொம்ப அழகாக ஆளுக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகாக செயல்படுத்துவேன் வந்தால் நல்லது வராட்டி அதை விட நல்லதுங்கிற ஒரு கோட்பாட்டில் தான் எடுத்துப்பேன் அதே மாதிரி சினிமா சம்பந்தமான துறைகளில் இருந்துகிட்டு அரசியலில் அரசியலிருந்துகிட்டு இருக்கிறவங்க அதே க அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கைலாம் அனுகூலம் தேடி வரும் இடமாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கைக்கு நல்ல செய்திகள் உண்டாகக்கூடாது ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்காங்க டாக்டருக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்க அதாவது நீட் எக்ஸாமினேஷன்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் நான் நல்ல நிலைக்கு வரணும் அதுக்கு உண்டான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கேன் தொழில் கல்வி இருக்கேன் இதை என்னுடைய வேலையை விட்டுட்டு இதுக்காக நான் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருக்கேன் நினச்சிட்டு இருக்க வாழ்க்கெல்லாம் நல்ல வெற்றியில் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் நிறைய சோதனைகள் வருங்க படாதீங்க உங்களுக்குள்ள நிச்சயம் ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கும் அந்த நல்ல விஷயத்தை மேம்படுத்துங்க நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஏழு நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் மாரராஜ் என்பவர்களே அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிட்டதுனால அற்புதமான நாள் விடாத உழைப்பு வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெருகும் சில முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும் சில முயற்சிகள் தவறவிடக்கூடியதாக இருந்துருக்கும் இருப்பினும் நம்ம விடாத உழைச்சோம்னா நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருந்துகிண்டிருக்கும் அதுமாதிரி பிளேயராக இருந்துட்டுருக்கோம் சாம்பியன்ஷிப்பாக இருந்துகிட்டு சில பேர் பார்த்துட்டோம்னா பாடி பில்டர் இருந்துருப்பா நிறைய முயற்சி பண்ணி நான் வந்து சாம்பியன்ஷிப் பெறணும் அப்படின்னு நினைச்சுட்டுருக்கு வாழ்க்கையில் அனுகூலியம் தரக்கூடியதாக இருந்துகிட்டு நிறைய தோல்வியை கண்ட காட்டி ஒவ்வொரு விஷயத்துலையும் யதார்த்த விரக்திகள் இருக்கும் ஒவ்வொரு மனிதரை பார்த்த ஒரு ப்ரெடிக்ஷன் மனசுக்குள்ளேயே போகும் அது நல்லது தாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாம் நம்பி நம்பி ஏமாறும் பொழுது நமக்கு ஒரு விஷயம் தோணி இப்போவாது சரியாக வந்திருக்குமேன்னு ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் உண்மையும் கூட குழந்தைகளுடைய திருமணம் வேலைவாய்ப்பு அதே மாதிரி தொழில் அதே மாதிரி பண வரவு இது போன்ற விஷயங்கள் எடுத்து பேசுவீங்க ஒருத்தர் பேசும்போதே ரொம்ப அழகாக கணிக்கக்கூடிய அற்புதமான திறமைகள் உங்களுக்கு இருக்குது இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்பது நம்ம ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டானதுவான் ஆஞ்சநேயர் வழிபாடு மகரராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு கும்பராசி நேர்களை நிறைய பெருமை பயக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கும் விடாத வழிப்பு வெற்றி தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும் இது நடக்கல அது நடக்கலைங்கிற கவலைகள் இருக்கும்போது நிச்சயமா அதற்குண்டான பலன்கள் நிச்சயம் உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சில நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பல பயணங்கள் பார்த்துட்டால் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு அந்த மாற்றம் முன்னேற்றத்தையும் தரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் சில நபர்கள் சொல்கிறான்னு அப்படியே கேட்டுறாதீங்க உங்களுக்கு பின்னாடி போய் வேறு மாதிரி பேசுறதுக்கு வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான விஷயங்களை பற்றி இன்றைக்கி இது நேரத்தில் பேசுவேன் கல்யாண சம்பந்தமான விஷயத்தை பற்றி பேசுவீங்க ஜாதகம் ஜோதிடம் பரிகாரம் பற்றி இன்றைக்கி பேசுறதுக்குள்ளான நாளாக இருந்துகிட்டு இருக்கும் கோயில் அர்ச்சகராக யோகா யோகாசிரியராக இருந்துகிட்டுருக்குவா ஜோதிடராக இருந்துருக்கோம் கோயிலுக்கு முன்னாடி கடை வச்சுருக்கிற வாழ்க்கெலாம் சார் என்ன பண்ணுறது எதிர்காலத்தில் நான் எப்படி கடன் அடிச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனைகள்லாம் இருந்துகிட்ருக்கும் கவலைப்படாதீங்க நிச்சயம் ஒரு வாய்ப்புகள் இருக்குது இறைவன் வழிகொடுப்பர் முன்னேற்றம் ஒன்றின்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஏழு நிறம் பலவர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டானது இவன் நவகிரக வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் மீனராசி என்பர்களே எல்லா காரியங்களையும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற முயற்சி நிச்சயமாக உங்களுக்கு துணை வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார் குடும்பத்தில் ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் மூணாவது மனுஷாக பேசக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்பிடாதீங்க யதார்த்தமாக நம்பினோம் அப்படின்னு சொன்னால் அவங்க அதாவது உங்களுக்கு சாதகமான விஷயத்தை இருபது பர்சன்ட் ஏற்றி உங்களுக்கு சாதகம் இல்லாத விஷயத்தை இன்னொரு இருபது பர்சன்ட் ஏற்றதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கு அதனால் எல்லோரும் சொன்னதை அப்படியே யதார்த்தமாக நம்பிடாதீங்க யார் சொல்கிறாலும் அவாட்டையும் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தினத்தில் காலை வேலைகளில் கொஞ்சம் சோர்வாக இருப்பீங்க மத்தியான வேலைகள் ரொம்ப தெல்ல தெளிவாக யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் பெரிய நபர்கள்ட்ட சந்திப்பு அந்த சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் முந்தையெல்லாம் எதுவுமே ஃப்ரீயாக பண்ணிட்டு இப்போ எதுவுமே உங்களுக்கு தேவையான விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் பண தேவை வாழ்க்கை நிச்சயமாக ஹவுசிங் லோனு பர்சனல் லோனு போன்ற விஷயங்களில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுர மாரியம்மன் வழிபாடு விசேஷமான வழிபாடு மீனராசி அன்பர்களே பனிரெண்டு ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம் அடுத்து ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் பார்த்துட்டோம்னா நிறையா பேர் சார் இந்த வாஸ்து ரீதியாக நீங்கள் சொல்லுங்கள் சார் விஷயங்கள்லாம் அப்படின்னு பார்த்தா நிறைய வீடுகளுக்கு நான் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் வாஸ்து ரீதியாக பார்க்க போகும்போது அவங்க கேட்ட ஒரு விஷயம் சார் எந்த இடத்துல வந்து இந்த மணி பிளான்ட் வந்து வைக்கலாம் மணி பிளான்ட் வந்து நம்ம வைக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ரொம்ப நல்லது தான் மணி பிளான்ட் வந்து இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிறைய இடங்களில் வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துட்டுருக்கு ஃபென் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சீன வாஸ்துவில் பார்த்துட்டிங்கன்னா மணி பிளான்ட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு குறிப்பாக வீட்டுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா வீட்டினுடைய வடக்கு புறம் வைக்கிறது இந்த மணி பிளான்ட்டுக்கு ரொம்ப விசேஷகரமாக இருந்துட்டுருக்குன்னு சொல்லலாம் இந்த மணி பிளான்ட்டோட வளர்ச்சியை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதாவது இதில் பழுத்து அந்த இலைகள் கீழே விட்டுறது புதுசாக ஒரு இலை தொழில் விட்டுறது அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் இன்னும் பணம் வரவுகள் கூடி வரக்கூடியதாக மணி பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னென்னா பொதுவாக சீன வாஸ்துல சொல்கிறது அந்த காயின் இருக்கு இல்லையா நம்மளுடைய சில்லற காயின் அந்த சில்லற காயினை அந்த மண்ணில் வந்து வைத்து வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லைனா ஒரு பாட்டுக்குள்ளே வைக்கும்பொழுது அந்த காசை வச்சுட்டு மேலே மண்ணை போட்டு மணி பிளான்ட்டை வந்து வையுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உண்மை தான் அதுவும் நிறையா விஷயங்களில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துகிட்டு ஒரு செடியை பார்த்து பார்த்து வளர்த்தும் பொழுதே நம்மளுக்குள்ளே கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்கிறது நமக்கு இன்னும் செல்வம் பெருகணும் 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 நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் இன்னொரு விஷயத்தின் மூலமாக நம்மளே உரைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது அதன் மூலமாக இயற்கையாகவே நம்ம சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்துட்டே அப்படின்னா உளவியல் ரீதியாக ரொம்ப அற்புதமான விஷயங்களை நம்மளுக்குள்ளே நிகழ்த்துதுன்னு சொல்லலாம் ஆக வீட்டுக்குள்ளே மணி பிளான்ட் வைக்கிறது எங்கே வைக்கணும் வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது நம்மளுடைய இடது பக்கமாக வீட்டிலேருந்து வெளியில் வரும்பொழுது நம்மளுடைய வலது பக்கமாக வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் நம்பர் ஒன் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் வீட்டுல வடக்கு புறத்தில் அதாவது வடக்கு பார்த்து ஈசான்ய மூளை அப்படின்னு சொல்லக்கூடியதான் வட கிழக்கு சம்மந்தமாக வைக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு உங்களுக்கு பண வரவே ஏற்படுத்தக்கூடியதாக இருந்துருக்கும் ஆக மணி பிளான்ட்டை பற்றி இன்னைக்கு வாஸ்து ஃபென்சுயின்னு சொல்லுவாங்க சீன வாஸ்து சம்பந்தமாக வாஸ்து ஃபென்சுயி சம்மந்தமாக நம்ம பார்த்துருக்கோம் இது போன்ற நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம் மீண்டும் நாளை காலை ராசிபல நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ளும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்த மகேஷ் வேல்வேல் வேல்முருகா வெற்றி வேல்முருகனுக்கு ரகரூகிறார் நன்றி